ஸோ வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிறதுக்காக நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டுருக்கோம். ஸோ கடைக்கு போகிறோம். ஸோ போயிட்டு இவங்க சொல்கிற ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, எல்லா லிஸ்ட்டும் வாங்கிட்டு வந்துடுறோம். வீட்டுக்கு தேவையானது சரி, சரி போலாங்களா? போலாம். சரி, பாய். என்ன பண்ணுமா? உட்காருமா? இதுல சரி உட்காரக்கிறமா? உட்காரணும். அதுல உட்கார கூடாது, இதுல தான் உட்காரணும். நீ அடங்கனா அது வெல்ல திரும்ப. சோ லிஸ்ட் போட்டு தான எடுக்கறேன். லிஸ்டிங் ஏன்னா நம்ம கண்ணு எங்கன்னா எங்கெங்கயோ போயிடும். ஜோ வர கையில கிடைக்கிறதுல எடுத்து போட்டு இருக்கானே பேஸ்கெட்ல. டேய் நீ என்ன எடுத்து போட்டிருக்க? அம்மாக்கு எவ்வளவு அழகா ஹெல்ப் பண்றான். பாய், see you ma. வாங்கியாச்சு திங்ஸ் எல்லாமே? போலாமா? ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நாட்டுக்கோழி முட்டை இருக்குது, சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க, பார்த்துடலாம். பாருங்க, மொத்தம் 6 பீஸ் இருக்குது. அப்புறம் மாம்பழம் சீசன்றதுனால மாம்பழம் இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து லூஸில் வித்துட்டு இருந்தாங்க, சரி ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு கிலோ இருக்கும். ஆமாம், ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு கிலோ வந்து 28 ரூபா போட்டிருக்கு. ஸோ அதை வந்து பேக் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் டாப் ராமன் நூடுல்ஸ் வந்து அவர் வாங்கினார். அப்புறம் உடச்சக்கல்ல, அப்புறம் சாஸ், சோயா சாஸ் இல்லை, சில்லி சாஸ் அண்டு டொமேட்டோ மிக்ஸ் ஆனது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் கிரேப்ஸ் வாங்கியிருக்கோம். சப்பாத்தி, ரெடிமேட் சப்பாத்தி, நம்ம அப்படியே பேனில் கொஞ்ச நேரம் போட்டு எடுத்துக்கணும். அப்புறமா ஜவ்வரிசி ஒரு பேக்கெட் வாங்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நூடுல்ஸ் இருக்கும் இல்லையா, லூஸில் வாங்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. உள்ள மசாலா ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஒன்று வாங்கிட்டு வரணும். அப்புறம் இது வந்து இவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. இது என்னென்னா கிறிஸ்பி மசாலா சிக்கன் விங்ஸ் தான். சிக்கன் விங்ஸ் வந்து அப்படியே நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கணுமா, ஃப்ரீசரில் இருந்துச்சு நம்ம வெளியே வச்சுருக்கோம், இதை அப்படியே ஆயிலில் போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது. இது ஒரு பேக்கெட் வாங்கி வந்திருக்கோம். அப்புறம் பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் தான் இருக்குது. மற்றபடி இது உள்ளே ஃபுல்லாகவே வந்து சோப்பு ஷாம்பு இது தான் இருக்குது. இது தான் நாங்கள் வாங்கிட்டு வந்த பொருட்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது தான் ஃபுல்லாகவே அந்த மளிகை சாமான் எல்லாமே. மோஸ்ட்லி பக்கத்தில் தான் வாங்குவோம். இந்த வாட்டி வந்து முக்கியமாக தேவையான பொருட்கள்லாம் இங்கே சிலது கிடைக்கிறது இல்லை, அதனால் கொஞ்சம் வெளியே போய் வாங்கிட்டு வந்தோம். என்ன பண்றீங்க? ஆமா, சிக்கன் விங்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுங்க, ட்ரை பண்ணி பாக்கறேன். கிறிஸ்பி மசாலா சிக்கன் விங்ஸ். ஆனா இது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாதுல? ஆமா, போதும் போதும், ரெண்டு போதும், மூணு போதும். ஆஹா, எண்ணெய் இதுவாகும், போதும்.
டின்னர் என்ன? டின்னரா? அதுவும் ரெடிமேட் சப்பாத்தி. எல்லாம் ரெடிமேடா இன்னைக்கு? குருமா மட்டும் வச்சு விட்டாச்சு. முட்டை முட்டை கட்டு அப்புறம் சப்பாத்தி. ஸோ இது வந்து ரெடிமேட் சிக்கன் விங்ஸ் வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். சப்பாத்தி நல்லா இருக்குல்ல. ம், ஸோ இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து சூப்பராக போச்சு. ஸோ நல்ல ஒரு கிளைமேட் இருந்ததுனால ஜாலியாக போச்சு. சிக்கன் விங்ஸ் இதுதான் வந்து கடையில் விற்கிறாங்க தெரியுமா?